ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் ஸ்ரீசுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது பிஸ்னஸ் ரிலேட்டட் கிடையாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ். அதாவது எப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் நம்ம கையில் பைசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமே கிடையவே கிடையாது. சம்பாதிக்கல அப்படின்னா நம்ம கையில் பைசாவே இருக்காது. பட் என்ன தான் சம்பாதிச்சாலும் கூட நம்ம கையில் பைசா இல்லாமல் போகுது. அதுதான் இப்போத்த சுச்சுவேஷன். பட் இருந்தாலும் நம்மளால் ஏதாவது ஃப்யூச்சருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒன்று மிச்சம் பண்ணணும் இல்லையா? அதுக்கான இது தான். என்னன்னா, ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாவே நிறைய பேர் நிறையா விதமான இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். அதாவது இன்சூரன்ஸ் போடுவோம், மேக்ஸிமம் வந்து இன்சூரன்ஸ் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதே இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எடுத்ததுமே ஷேர் மார்க்கெட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா போட்டதை விட பல மடங்கு, அதாவது 10 மடங்கு 20 மடங்கு கூட அதிகமாக அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா 20 மடங்கு பைசா 10 மடங்கு அதிகமாக பைசா எடுத்துடலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், ஒரு குறிப்பிட்ட அளவு முயற்சி பண்ணி பண்ணினாலும் ஆனால் அவங்க எதிர்பார்த்தது போய் அங்கே கிடைச்சது அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டுமே வந்து அதில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அளவுக்கு ஈக்குவலாக கூட கிடைச்சிருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினதை விட அதிகம், அதாவது கம்மியாக லாஸ் ஆகி தான் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு வந்து ஒன்றுமே இல்லாமலாம் போயிருக்கு. அதனால் நாம் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுறதை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, இது ஆல்ரெடி பழசு தான், இது எல்லாம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது, ஒரு சில பேருக்கு இது என்னன்னே தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி, பைசா எப்படியாவது ஒன்று சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் மாதம் மாதம் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து பைசாவை சும்மா டெபாசிட் பண்ணி வைக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பைசாவை, அதாவது பணத்தை எப்படி மிச்சம் பண்ணணும், எப்படி டபுள் ஆக்கணும், டபுள் ஆக்கணும்னு சொல்கிறத விட எப்படி ஓரளவுக்கு வந்து நமக்கு அதில் ஏர்னிங் பண்ண முடியும், நம்மளோட பைசாவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே அதுலேருந்து நம்ம எப்படி ஏர்னிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு விஷயத்த, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எந்த பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ, அதாவது எந்த பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணுறோமோ, அந்த பிரான்ச்சில் எத்தனை நாளைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க, பேங்க் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் எல்லாமே வந்து ஒரு டிஸ்பிளேல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. பட் எல்லாமே பார்த்துருப்பாங்களே தவிர ஒரு நாளாவது அதை வந்து யாரோவது கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதாவது நமக்கு இந்த டேட்டில் வந்து நமக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும் அப்படின்னு, இத்தனை நாளுக்குள்ளே அமௌண்ட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு அந்த டேட்டில், அதான் அத்தனை நாளுக்குள்ளே நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களோட அக்கௌண்ட்டில், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு யாருக்குமே வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகியிருக்காது. அதாவது இதுக்கு இன்னொரு ரீசன் வந்து நீங்கள் பேங்கில் போய் கேட்டிங்க அப்படின்னா பேங்கில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அமௌண்ட்டு வந்து நிறையா போட்டு டெபாசிட் பண்ணணும், அதே மாதிரி அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணணுமே தவிர அது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அமௌண்ட் டெபாசிட் மட்டுமே பண்ணி வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய பணக்காரங்களாக கிடையாது. நாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியே, நம்ம நார்மலான ஒரு ஏழ்மையான குடும்ப ஃபேமிலியெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து அது சாத்தியமே இல்லாதது. அந்த ஒரு காரணத்தை வச்சு தான், பேஸ் பண்ணி தான் எல்லா பேங்க்லையுமே, இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்குமே இவங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறையா பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் தான் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வச்சுருப்போம். கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா பெரிய பிஸ்னஸ் மேன், தொழில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கரண்ட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. மற்றபடியே நம்மளை மாதிரி இருக்கிற எல்லா காமன் பீப்புள்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் மட்டும் தான் நமக்கெல்லாம் அலோடு கொடுப்பாங்க. அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு டைமும் வாரத்துக்கு 2 டைம் அப்படி இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 2-3-4-5 டைம் கூட போகும், அப்படி இல்லை அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 4-5 டைம், வாரத்துக்கு ஒரு 2-3 டைம், 2 வாரத்துக்கு ஒரு 2-3 டைம், அந்த மாதிரி கூட நம்ம அக்கௌண்ட்லேருந்து 1 ரூபா 2 ரூபா அப்படி இல்லை அப்படின்னாலும் 5 ரூபா 10 ரூபா ஏன் 100 ரூபா கூட சில பேருக்கெல்லாம் கட்டாயிருக்கு. கேட்டால் சொல்லுவாங்க அந்த சார்ஜ் பிடிச்சி, இந்த சார்ஜ் பிடிச்சோ, அதுக்கு கட்டாச்சு, இதுக்கு கட்டாச்சு, ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் போட்டு எல்லா பேங்க்லேயுமே வந்து இந்த மாதிரி பைசா வந்து கட்டாயிட்டு தான் இருக்கும். இது எல்லாருமே
நம்ம எல்லாரோட அக்கௌண்ட்லேயுமே இந்த பிரச்சனை நடந்திருக்கும். நம்ம எல்லாருமே வந்து இதை நோட் பண்ணியிருப்போம். ஏன்னா இப்போ நம்ம வந்து பைசா எடுக்கணும், இது படித்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் போட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் படிக்காதவங்களுக்கு இது வந்து ஒரு வருத்தத்தை கொடுக்கும். முக்கியமாக வந்து இது விவசாயிகளுக்கு தான் பாதிக்கப்படும். படித்தவங்களுக்கும் பாதிக்கப்பட்டாலும் விவசாயிகளுக்கு தான் வந்து இது என்னன்னே தெரியாமல் நடக்கிறதுனால அவங்க வந்து ஒரு வித்தியாசமான இதுவாக இருக்கும். அதுவும் ஒரு சில பேர் வந்து இது என்னன்னே தெரியாதனால கட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மெயினாக இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பொதுவாக பேங்கிங் சைடில் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 1000 கோடி வாங்கினவங்க 5000 கோடி வாங்கினவங்களுக்கெல்லாம் வந்து பைசா வந்து லோன் கொடுத்த எல்லாருமே திருப்பி கட்டாதனால அவங்களுக்கு வந்து லோனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நியூஸ்லேயும் கேள்விப்பட்டிருப்போம், பேப்பரில் கூட படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் நம்ம எல்லாரோட மைண்ட்லேயுமே வந்து காமனாக ஒரு விஷயம் ஓடி இருக்கும், என்ன அப்படின்னா, ஏன் இந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் பைசா வந்து தள்ளுபடி பண்ணும்போது ஏன் நம்மளோட விவசாயிகளுக்கு வாங்கின லோனை வந்து ஏன் தள்ளுபடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், இப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போ வந்து அவங்களுக்கு லோன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து மாதம் இல்லை அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு டைம் 2-3 டைம் நம்ம பைசா அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். அதாவது நம்ம பைசாலேருந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து பைசா எடுப்பாங்க பேங்க் சைட்லேருந்து. அது எல்லா பேங்க்லேயுமே காமனாக நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இருந்து எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது. இப்போ பிரபலமான ஒரு பேங்க் எடுத்துக்கலாம், அந்த பேங்கில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு இந்தியாவில் மட்டுமே எத்தனை பிரான்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? நிச்சயமாக 5000 பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சபட்சமே ஒரு பிரபலமான பேங்குக்கு இருக்கிறது பெரிய விஷயம், அதாச்சு பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த 5000 பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை பேர் இந்த 120 கோடி இந்தியாவில் இருக்கிற இந்த 120 கோடி மக்கள் தொகையில் எத்தனை பேர் அந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி பேரோடு அந்த பிரபலமான பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த 10 கோடி பேர்லேருந்து ஒவ்வொரு நாளைக்குமே 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 100,000 பேர்கிட்ட இருந்து எடுத்தாலும் அவங்களுக்கு 100,000, இதுவே ஒரு நாளைக்கு ஒரே நாளில் வந்து 1 கோடி பேர்கிட்ட இருந்து 1 ரூபாயாக எடுத்தால் கூட அவங்களுக்கு ஒரே நாள்லேயே வந்து 1 கோடி கிடைக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த 5000 கோடி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே வருஷத்தில் அவங்களுக்கு அசால்ட்டாக வந்து நம்மகிட்ட இருந்து எடுத்து ஈக்குவல் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வந்து எல்லா பேங்கிங்லேயுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க. நம்மகிட்ட இருந்து எடுத்த பணத்தை தான் அவங்களுக்கு லோனே கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறதும் பார்த்திங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்லேருந்து 1 ரூபாயோ 2 ரூபாயோ எடுக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் வந்து அவங்கள தள்ளுபடியும் பண்ணிவிட்டு அதை ஈக்குவலும் பண்ணிக்கிறாங்க. பட் நமக்கு வந்து தள்ளுபடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? நாம தான் வந்து அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி அவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க? ஏன்னா நம்மளால் பயமுறுத்தி வச்சுருக்காங்க, நாம் பயந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ வரைக்குமே இது வந்து கேஷுவலாக நடக்கிறது. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா எல்லாருமே புரிஞ்சிக்கணும். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொன்னேன். இது உண்மை தான், இந்த மாதிரி தான் நடக்குது. பேங்கிங் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நடக்குது. அதுக்காக பேங்க் எல்லாருமே ஃபேக் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் நடக்குது, இது வந்து நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்மகிட்ட இருந்து மட்டும்தான் பைசா எடுக்கிறாங்க. ஏன் அவங்ககிட்ட இருந்து நம்ம பைசா வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லோன் கொடுப்பாங்க. லோனும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சமே 15% வட்டி போடுவாங்க. அதாவது பர்சனல் லோன் அப்படின்னாவே, நான் ஒரு லோன் பர்சனல் லோன் வாங்கினேன், எனக்கு வந்து 116.7% எனக்கு கொடுத்தாங்க பர்சனல் லோனு. இதே வந்து எனக்கு மட்டும் தான் கிடையாது, நான் ஒரு ப்ரைவேட் பேங்கில் தான் வாங்கினேன். அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி போனாவே எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக தான் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து இதுவே நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சேவிங் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் 116% அவங்க வந்து நம்மக்கிட்ட வட்டி லோனுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.01% அப்படி தான் வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு கொடுக்குற பைசா அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. பட் அவங்க எடுக்கிற பைசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் சொன்னதிலேயே. இதை வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து லோனாக வாங்காமல் அவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் வாங்கிறது, எப்படி நம்மகிட்ட இருந்து எடுக்கிற பைசாவை நாம் அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது ஒன்று வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, நிச்சயமாக வாங்க முடியும். அதாவது அவங்க எடுக்கிற அளவுக்கு நம்ம வாங்க முடியாது, பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பேங்கில் இருந்தும் கூட நம்ம அமௌண்ட்டு வாங்க முடியும். எப்படின்னா,
நிறைய பேர் டெபாசிட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஆர்டி அக்கௌண்ட்டு, அப்புறம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இது எல்லாமே வந்து டெபாசிட் வந்து டெபாசிட் பண்ணி நம்ம அதிகமாக அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறவங்க, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு நல்லா வந்து ஏர்னிங் பண்ணணும், சேவிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆர்டி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மாதம் மாதம் பே பண்ணணும். இதுவே ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1 லட்சம் ரூபா நீங்கள் காசு வச்சிருக்கீங்கன்னா ஒரு 1 வருஷத்துக்கு இல்லை அப்படின்னா 2 வருஷத்துக்கு, அதாவது 24 மாதத்துக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருங்க. அந்த 2 வருஷம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு வித் இன்ட்ரெஸ்ட்டோட எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அதோட வந்து ரிட்டர்ன் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் கொடுத்துருவாங்க. அதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட். இதுவே வந்து ஆர்டி அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் 5000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை அப்படின்னா மாதம் மாதம் 10000 ரூபா கூட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி பார்த்தாலும் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ஆர்டி அக்கௌண்ட்டும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றே தான். அதிகமாக பைசா இருக்கிறவங்க ஒரே அமௌண்ட்டாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுறாங்க, பைசா இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து சேமிக்க வைக்கிறது தான் இந்த ஆர்டி அக்கௌண்ட். இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரைவேட் பேங்கும் சரி, எல்லா கவர்மெண்ட் பேங்கையுமே சரி, எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். ஒரு சில பேங்க்லாம் பார்த்திங்க ஆர்டி அக்கௌண்ட்டோட பேசிக் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாயில் தான் ஆரம்பிக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 500 ரூபா போட்டு 12 மாதத்துக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 500 × 12 நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பைசா தெரியும். அதுக்கு நமக்கு பேங்க்லேருந்து கிடைக்கிற அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ 500 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா மிஞ்சி போனால் நமக்கு 500 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கிறது பெரிய விஷயம். பட் இருந்தாலும் நம்மளால் இந்தளவுக்கு தான் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஆர்டி அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமே 5000 ரூபா ஆரம்பிங்க. இப்போ சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம அமௌண்ட்டு சும்மா போட்டு வச்சுருக்கிறதுக்கு, சேவிங் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் சேலரி வாங்கியோ இல்லை சம்பாதிக்கிற பைசாவை கொண்டு போகிற போட்டோ அதில் சேவிங் அக்கௌண்ட்டில் மட்டும் சும்மா பைசா வச்சுருக்கிறதுக்கு ஏன் ஒரு குறிப்பிட்ட வருஷம், அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியடு வரைக்குமே உங்களால் ஒரு 5000 ஒரு 10000 அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக டெபாசிட் பண்ணி பாருங்கள். சேவிங் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு சும்மா வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்டி அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு வித் இன்ட்ரெஸ்ட்டோட அந்த டைமிங் முடிஞ்சதுமே வித் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கிரெடிட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ 5000 ரூபா நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 24 மாதத்துக்கு போடுறீங்க அப்படின்னா 5000 × 24 கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுவே அந்த 24 மாதம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் 5000 ரூபா டெபாசிட் பண்ணதுனால நிச்சயமாக வந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சமே ஒரு 3000 – 4000 இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். இதுவே சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் அதே 24 × 5000 அப்படிங்கிறத வந்து மாதம் மாதம் 5000 உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி பார்த்துட்டு 2 வருஷம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆர்டி அக்கௌண்ட்டில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிறது வந்து இதை விட கம்பேர் பண்ணும்போது அதில் தான் உங்களுக்கு அதிக பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். அதில் ஒரு 3000 கிடைக்கிது அப்படின்னா உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் மாதம் மாதம் 5000 போட்டு வச்சுருந்ததுக்கு 3000 அப்படிங்கிறது 1000 ரூபா கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது சான்ஸே இல்லை. இதுதான் வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் நடக்கிற தில்லுமுள்ளு. இது வந்து நமக்கு வேண்டாம். சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது புதுசாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அமௌண்ட்டாவது கொஞ்சம் சேவ் ஆகும். எப்போவுமே நம்மகிட்ட இருந்து தான் அமௌண்ட் எடுக்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் போது நம்ம அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த ஒரு ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஐடியா மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு சேவிங் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸு தான். இது மட்டும்தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இது எல்லாமே டெபாசிட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிருக்கு. இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட, அதாவது வெறும் 5000 அதாவது வெறும் 500 அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரைக்கும் வந்து இது 1 வருஷத்தில் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த 15 வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட், அதாவது ரிட்டர்ன் கிடைக்கிற அந்த 15 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை விட நிச்சயமாக 2x மடங்கு உங்களுக்கு அதிகமாக தான் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அதுதான் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பெனிஃபிட். யாராவது பிபிஎஃப் அக்கௌண்ட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் பிபிஎஃப் அக்கௌண்ட்டு நான் வச்சுருக்கேன், ஆர்டி அக்கௌண்ட்டும் நான் வச்சுருக்கேன். அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும்தானே கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் எல்ஐசி அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இதில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் மட்டும் நம்ம அமௌண்ட்டு எல்ஐசி போடுறது, அதாவது இன்சூரன்ஸ் போடுறத விட நிறையா பேங்கிங்லேயும் கூட ப்ரைவேட்டாக கூட நிறைய இன்சூரன்ஸ் போகிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன், இன்சூரன்ஸ் அப்படின்னாவே நிச்சயமாக போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
நான் ஏன் போஸ்ட் ஆஃபீஸில் சொல்கிறேன் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம், 6 மாதத்துக்கு ஒரு டைம், அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு டைம் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். பட் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா, 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லட்சரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா, நிச்சயமாக அது அப்படியே 10 லட்சமாக கண்டிப்பாக, அப்படி இல்லை அப்படின்னா 9 லட்சத்துக்கு, 9 to 10 இல்லைன்னா 11 லட்சம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு 100% உங்கள் கையில் கிடைக்கும். இந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏசா நான் இன்சூரன்ஸும் போட்டிருக்கேன், ஆர்டி அக்கௌண்ட், பிபிஎஃப் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், இது மூணுமே வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எல்லா பேங்கில் கொடுக்குற பெனிஃபிட்டை விட போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு நல்ல பெனிஃபிட் கொடுத்ததுனால நான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட சஜஷன், நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் இந்த மாதிரி, இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பேங்கிலே கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஆன்லைன்லேயே செக் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நேரடியாக பேங்கில் கூட போய் கேட்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படியெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபார்முலா வந்து உங்களுக்கு மேபி சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, எப்படி தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணினேன். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நான் சொன்னது கரெக்ட் அப்படின்னா கமெண்டும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். அமௌண்ட்டு சேவிங் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் தெரியும் ஏன்னா எந்த மாதிரி விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து ரொம்ப பெருசாக அடிச்சு, அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பேசுனதுலேயே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்த வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய், வணக்கம், நண்பா.